ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செகண்ட் டேர்ம் யூனிட் 1 ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 1.3. ஏல விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் டாட்டட் லைன். இங்கே டாட்டட் லைன் இருக்குது, அதில் சிமெட்ரிக்கலாக இல்லையா? சிமெட்ரிக்கலாக இருந்தால் எஸ், சிமெட்ரிக்கல் இல்லைனா நோன் போட சொல்லிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பீன் இருக்கு. பீனை எப்படி கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சிமெட்ரிக்கல் லைன் பாருங்கள். அதாவது கீழே அடியில் கிராஸ் பண்ணியிருக்கேன், அப்போ இது வந்து ஈவனாக பிரிக்கிறேன். அப்போ இது என்ன சிமெட்ரிக்கல்னா நோ, நோ. இது வந்து ஈவனாக பிரிக்கிற, அப்போ இது நோ, நாட் ஏ சிமெட்ரிக்கல். அடுத்த செகண்ட் ஒன்று ஸ்கொயர். ஸ்கொயரில் என்ன கொடுத்துருக்காங்க, ஈவனாக பிரிக்கலை பாருங்கள், தனியாக பிரிச்சிருக்கு. அப்போ இது நோ, நாட் ஏ சிமெட்ரிக்கல். அடுத்தது ஒரு லைன், அதை ரவுண்டு, ஒரு ரவுண்ட் மாதிரி ஒன்று போட்டிருக்கு. ஹரிசான்டல் லைன் ஒன்று, வெர்டிக்கல் லைன் ஒன்று இருக்குது. ஈவனாக பிரிச்சிருக்கு பாருங்கள், அப்படி பிரிச்சதுனால இது வந்து எஸ். இது வந்து ஈவனாக பிரிச்சிருக்கிறதுனால இது என்னது, எஸ், எஸ், இஸ் ஏ சிமெட்ரிக்கல் லைன். ஈவனாக பாதியாக பிரிச்சிருக்கு, இதில் பாதி இதில் பாதி பிரிச்சிருக்கனால அது எஸ், இஸ் ஏ சிமெட்ரிக்கல். அடுத்தது டி, ஃபோர்த் ஒன் வந்து டி. டீயை வந்து ஈவனாக பிரிக்கணும், அதை கரெக்டாக நேராக வெர்டிக்கல் லைனில் பிரிக்கணும். அது பிரிக்காமல் கீழே சின்னதாக பிரிச்சுக்கணும், அது நோ, நாட் ஏ சிமெட்ரிக்கல் லைன். கொடுத்துருக்க ஃபிகரு ஈவனாக ரெண்டாக பிரிச்சுருந்தா அது வந்து சிமெட்ரிக்கல், அப்போ எஸ்ன்னு போடுவோம். இது பாருங்கள் ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிளை ஈவனாக பிரிச்சுருக்காங்க, எஸ், இஸ் ஏ சிமெட்ரிக்கல், இஸ் ஏ சிமெட்ரிக்கல். நெக்ஸ்ட் பார்ட் பி. பார்ட் பி, பியில் ஹூ ஆமை, ஹூ ஆமை, அதாவது நான் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் நோ சைட், ஐ ஹாவ் நோ சைட், நோ வெர்டிசஸ் அண்ட் மெனி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஹூ ஆமை, அதாவது எனக்கு சைடு கிடையாது, வெர்டிசஸும் இல்லை, மெனி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, நிறைய லைன்ஸ் வரும், அது நான் யார், ஹூ ஆமை அப்படிங்கிறாங்க. அந்த சர்க்கிளுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நோ சைட், சைடு இருக்காது, வெர்டிசஸும் இருக்காது, அதாவது லைன் நிறைய, மெனி லைன் வரும், எத்தனை லைன் வேணாலும் போடலாம், ஹவு மெனி லைனாக சிமெட்ரி அப்படியே எத்தனை லைன் வேணாலும் போடலாம், அது யாருன்னு கேட்டாங்க, ஹூ ஆமை, நான் யார் அப்படின்னு. இப்போ சர்க்கிள், சர்க்கிள்னா CIRCLE, சர்க்கிள், சர்க்கிள்னா ஒரு ரவுண்டு, சர்க்கிள்னா ஒரு ரவுண்டு, அதுதான் சர்க்கிள். ஐ ஹாவ் நோ சைட்ஸ், நோ வெர்டிசஸ், இந்த மெனி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, ஹூ ஆமை, நான் யார். இப்போ இது சர்க்கிள், சர்க்கிள்னா ரவுண்டு, ஒரு வட்டம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஐ ஹாவ் ஃபோர் ஈக்குவல் சைட்ஸ் அண்ட் ஃபோர் லைன் ஆஃப் சிமெட்ரி, ஹூ ஆமை. ஃபோர் லைனாக பிரிக்க முடியும், ஒரு ஸ்கொயரை ஃபோர் லைனாக பிரிக்க முடியும், ஃபோர் லைன் ஆஃப் சிமெட்ரி, ஃபோர் லைன், அதாவது ப்ளஸ் கிராஸாகவும் பிரிக்கலாம், ப்ளஸ்ஸாகவும் பிரிக்கலாம். அப்போ நான் யார், ஹூ ஆமை. அப்போ இது யாருன்னா ஸ்கொயர், ஸ்கொயர் தான், அதாவது சதுரத்தை தான் நம்ம நாளாக பிரிக்க முடியும். என்ன பண்ண, வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைனு இப்படி கிராஸாகவும் பிரிக்க முடியும். இப்போ இது யாருன்னா ஹூ ஆமை, இது ஸ்கொயர், SQUARE, ஸ்கொயர், சதுரம். ஸோ ஐ ஹாவ் ஃபோர் ஈக்குவல் சைட்ஸ், ஃபோர் லைன் ஆஃப் சிமெட்ரி, ஹூ ஆமை, நான் யார் அப்படிங்கிறேன். நாலு ரூபா பிரிக்கலாம், ஆனால் இருந்தாலே அது ஸ்கொயர்னு அர்த்தம், ஃபோர் சைட் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னாலே ஸ்கொயர். அடுத்த தேர்ட் ஒன், ஐ ஹாவ் த்ரீ ஈக்குவல் சைட்ஸ், த்ரீ வெர்டிசஸ் அண்ட் த்ரீ லைன் ஆஃப் சிமெட்ரி, ஹூ ஆமை. அதாவது ஒரு 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 ஃபிகரை த்ரீ சைடாக பிரிக்கலாம்னா அது ட்ரையாங்கிள்னு அர்த்தம், த்ரீ சைடாக பிரிக்கலாம், த்ரீ சைடாக வெர்டிசஸ், த்ரீ சைட்ஸ் ஈக்குவல் சைஸ் இருக்குது, த்ரீ வெர்டிசஸ் இருக்குது, த்ரீ லைன் ஆஃப் சிமெட்ரி, எல்லாமே ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணத்தை தான் குறிக்குது. ஹூ ஆமை, நான் யார், ட்ரையாங்கிள், ட்ரைனா TRI, ட்ரை, மூணு முக்கோணம், மூன்று கோணத்தான் முக்கோணம், மூன்று கோணத்தை தான் நம்ம முக்கோணம் சொல்கிறோம், TRI, ட்ரை ஆங்கிள், ANGLE, ட்ரை ஆங்கிள். அடுத்த ஃபோர்த், ஐ ஹாவ் ஃபோர் சைட்ஸ், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஐ ஹாவ் டூ லைன் ஆஃப் சிமெட்ரி, ஹூ ஆமை. நாலு சைடு, ஃபோர் சைட்ஸ், ஆப்போசிட் சைட், ரெக்டாங்கிளுக்கு ஃபோர் ஆப்போசிட் சைடு இருக்கும், ஆனால் ஈக்குவலாக இருக்கும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அது எதிர் எதிர் பக்கங்கள் சமம் அப்படிங்கிறாங்க. ஐ ஹாவ் டூ லைன் ஆஃப் சிமெட்ரி, ரெண்டாக பிரிக்க முடியும், கிராஸ் மாதிரி ரெண்டாக பிரிக்க முடியும், இது ப்ளஸ் மாதிரி ரெண்டாக பிரிக்க முடியும், டூ லைன் ஆஃப் சிமெட்ரி, ஹூ ஆமை. இப்போ நான் யாருன்றாங்க, ஒரு ரெக்டாங்கிள், அதாவது ஒரு செவ்வகத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ப்ளஸ் மாதிரி ரெண்டாக பிரிக்கலாம், ஆப்போசிட் சைட்ஸ் அண்டு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து ரெக்டாங்கிள், செவ்வகம், ரெக்டாங்கிள் அப்படின்னா ரெக்ட், RECT, ரெக்ட் ஆங்கிள், ANGLE, ரெக்டாங்கிள். ஐ ஹாவ் ஃபோர் சைட்ஸ், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஐ ஹாவ் டூ லைன் ஆஃப் சிமெட்ரி, ஹூ ஆமை அப்படின்னு அது ரெக்டாங்கிள், செவ்வகம், ரெக்டாங்கிள். நம்ம ஜாமெண்ட்ரி பாக்ஸ் புக்கெல்லாம் இருக்குல்ல அந்த மாடலில் தான், அது ரெக்டாங்கிள், செவ்வகம், ரெக்ட் ஆங்கிள், RECT, ANGLE, ரெக்டாங்கிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.